வெல்கம் டு தென்னக தமிழன். இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் நம்ம எல்லார் வீட்டு கிச்சன்லேயுமே சிங்க் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கும். இந்த சிங்கில் பார்த்துட்டீங்க அப்படின்னா எப்போ பாரு தண்ணி வந்து அடைச்சிக்கிடும், தண்ணி வந்து போகாது. அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுத்து பார்க்கும்போது, நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காக அந்த பிளேட்டு இதெல்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன சாப்பாடு எல்லாமே போய் தான் அந்த சிங்கில் வந்து அடைச்சிக்குது. ஸோ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி நம்ம க்ளீன் பண்ணுவோம், மூணாவது வாட்டி நமக்கு எரிச்சல் ஆயிரும். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி நம்ம எரிச்சல் படாமல் நம்ம தண்ணியும் ஃப்ரீயாக போகிற மாதிரி தான் ஒரு ஐடியா நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுவும் எதை வச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் பொருளை வச்சு தான் இந்த வீடியோ நம்ம பண்ண போகிறோம். ஐடியாவை எப்படி பண்ணலாம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா? வீடியோக்குள்ளே இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக வீட்டில் வேஸ்ட்டாக இருந்த மஸ்கிட்டோ நெட்டு தான் நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம விண்டோலெல்லாம் நம்ம அடித்து வச்சுருப்போம், வீட்டுக்குள்ளே வந்து கொசு வந்து வராமல் இருக்கிறதுக்காக இது விண்டோவில் நம்ம அடித்து வச்சுருப்போம். இது ஒன் சைடு கிழிஞ்சு போச்சு அப்படின்றதுனால வீட்டில் சும்மா தான் இருந்துச்சு. சரி, இந்த வீடியோக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அதை எடுத்துருக்கிறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு பிளேட் வச்சு அந்த மஸ்கிட்டோ நெட்டை ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போது நம்ம ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணதுக்கப்புறம் அதோட சென்டர் பாயிண்ட் எடுத்து அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு சைடில் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பாயிண்ட்டுக்கு நேராக நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதை ஒரு கோன் ஷேப்பில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி அதை கோன் ஷேப்பில் ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த கோனோட ஆழத்தை அதிகப்படுத்துறதும் கம்மிப்படுத்துறதும் நம்ம பண்ணுற ரொட்டேஷனில் தான் இருக்குது. இப்போ ரொட்டேஷனை கம்மியாக்கும் போது ஆழம் வந்து கம்மியாகுது. இப்போ ரொட்டேஷனை அதிகப்படுத்தும் போது பார்த்துட்டிங்கன்னா ஆழம் வந்து அதிகமாகுது. இப்போ இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்காக நான் ஸ்டாப்லர் பின் வச்சு அடிச்சுக்கிறேன். ஸோ இது ரெண்டும் எங்கே மீட் ஆகுமோ அது வரைக்கும் நம்ம ஸ்டாப்லர் பின் வச்சு அடிக்கலாம். மீட் ஆகாத இடத்துல நம்ம மேனுவலாக கையால் ப்ரெஸ் பண்ணி இந்த ஸ்டாப்லர் மாதிரியே நம்ம அடித்து விட்டுடலாம். இப்போ அந்த ரெண்டு மீட் ஆகிற இடத்துலையும் நம்ம ஸ்டாப்லர் பின்னு அடித்தோம். ஸ்டாப்லர் போகாத இடத்துல நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணி இந்த கோன் ஷேப்பில் வந்து நம்ம ரொம்ப சூப்பராக வந்து மாட்டிட்டோம். ஸோ இப்போ எப்படி நான் வந்து ஸ்டாப்லர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். ஃபைனலாக நம்மளுடைய கோன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கோனை வந்து பிடிக்கிறதுக்காக நம்ம ஒரு கிளிப்பு வந்து வேணும். இந்த மாதிரி கிளிப்பு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதாவது நம்மளுடைய டைனிங் டேபிள் வந்து அந்த துணி ஏதாச்சும் பறக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிளிப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த கிளிப்பை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சிங்க் ஏரியாவில் மூணு ஏரியாவில் மட்டும் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கும். ஒரு ஏரியாவில் மட்டும் இந்த மாதிரி கல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் நம்ம இப்போ இந்த கிளிப்பை வந்து நம்ம சீட் பண்ணி பார்ப்போம். ஸோ இன்செர்ட் பண்ணும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, டைட்டாக தான் இருக்குது. ஃபைனலாக இந்த கிளிப்பு வந்து ஓகே தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபில்டரையும் இந்த கிளிப்பையும் சேர்த்து அந்த சிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல் மாதிரி வர ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏரியாவில் வந்து நம்ம இப்போ சீட் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிங்கில் பாத்திரம் வாஷ் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி சாப்பாடு எல்லாமே டைரெக்டாக அந்த சிங்கில் போய் அடைக்குது. இப்போ இந்த ஃபில்டர் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் அதை நம்ம டைரெக்டாக அந்த சிங்கில் கொட்டாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த இப்போ ஃபில்டர் மாதிரி ஒரு கோன் செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், அந்த சாப்பாடு மீந்தி போன சாப்பாடு இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையுமே நம்ம இதில் ஊற்றுறோம். ஸோ ஊற்றும்போது என்ன ஆகுது அப்படின்றத நான் இப்போ டாப்பில் காணிச்சிட்டேன். இப்போது ஒரு சைடில் இருந்து அது எப்படி வந்து அந்த தண்ணியை மட்டுமே கீழே விட்டுட்டு அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே அந்த ஃபில்டரில் வந்து எப்படி தேங்கி வைக்கிது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காணிச்சிட்டு இருக்கேன். இந்த இடத்துல இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பட்டனை வந்து நீங்கள் தட்டி விடுங்க. ஸோ அது எப்படி அழகாக வந்து அந்த குட்டி குட்டி அந்த சாப்பாடு எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி தண்ணியை வந்து கீழே விடுது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ சில பேர் கேட்கலாம், என்னோடய சிங்க் வந்து கொஞ்சம் சிறுசாக தான் இருக்கும், இந்த மாதிரி ஒன்று மாட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணும்போது தட்டு ஏதாச்சும், அதாவது பிளேட் ஏதாச்சும் அந்த மாதிரி போய் தட்டும்போது கூட அது ஒன்றும் ஆகலை. இப்போ அதோட நம்ம நெருக்கி பிடிச்சி அதை தள்ளும்போது அதோடய ஷேப்பே நம்ம மாற்றியாச்சு. ஸோ அப்படியும் கூட அது கீழே விழவோ இல்லைன்னா அந்த ஷேப் எதுவுமே மாறி போகலை. ஸோ அது என்ன கண்டிஷனில் இருக்கோ அதே கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ நம்ம பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அந்த கிளிப்பை மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேலே வச்சு நம்ம தூக்கிட்டு அந்த ஃபில்டரில் இருக்கக்கூடிய அந்த கசடு எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, டஸ்ட்பின்லேயோ இல்லைன்னா ஏதோ பேப்பர்லேயோ நம்ம வந்து கொட்டிடலாம். கொட்டிட்டு மறுபடியும் அந்த ஃபில்டரை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிக்கணும் இல்லைனா அதில் குப்பை எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், மறுபடியும் அந்த கல்லில் போயிட்டு நம்ம அதை சீட் பண்ணி வச்சிடலாம். இதுக்கு முன்னாடியும் நம்மளோட யூடியூப் சேனலில் இதே மாதிரி ஒரு சிங்க் ஃபில்டர் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கோம். அது
இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த ஐடியாவை நான் என்னோடய வீட்டில் ஃபாலோ பண்ணுறேன், ரொம்ப சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தென்னக தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்க தமிழின் சிந்தனைகள் தொடரும். தேங்க்யூ.